உலக தமிழ் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான பார்க்க போகிறோம், வித்தியாசமான ஒன்றை பார்க்க போகிறோம். அது என்ன வித்தியாசமான ஒன்றுன்னு பார்க்குறீங்களா? மம்மி படம் பார்த்துருப்பீங்க. அந்த மம்மி 1 and 2 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த மணல், அந்த மம்மி வந்து மணலாகவே வரும். நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நினச்சிருப்போம் இதெல்லாம் உண்மையா இல்லைனா ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே அரபு நாட்டில், இங்கே குவைத்தில் அதை நாங்கள் வந்து லைவாக அனுபவிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. அப்படியே வந்து ஹாவ் எ லுக், ஜஸ்ட் பாருங்கள் கேமரா அப்படியே கொஞ்சம் திருப்புங்க அந்த பக்கம். இது வந்து கிளியர் ஸ்கையாக இருக்குது. இந்த கிளியர் ஸ்கை வந்து இந்த கடலை ஒட்டி இருக்குது. குவைத்துன்றது வந்து இந்த பக்கம் சவுதி, அந்த பக்கம் ஈராக் இருக்குது, துபாய் இருக்குது, துபாய் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பாருங்கள் கிளியர் ஸ்கையாக, அந்த பக்கம் கடல் இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த இடம்லாம் அந்த பெட்ரோல் இருக்கிற இடம். விண்டு இந்த பக்கம் இருக்குது. இப்போது நீங்கள் அப்படியே அந்த பக்கம் காட்டுங்க பாருங்க. ஆக்சுவலி அந்த மம்மி படத்தில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி காட்டுவாங்க, அந்த மணல் அப்படியே மூழ்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இது மணல் புழுதி புயல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்படியே டோட்டலாகவே அப்படியே டஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஹைட் வரையும் அப்படியே தெரியாது. வண்டியெலாம் டிரைவ் பண்ணும்போது விசிபிலிட்டியே இருக்காது, அந்தளவுக்கு கஷ்டப்படுவோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில் வந்து இந்த டஸ்ட்டையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை காட்டுறோம். மேக்ஸிமம் முடிஞ்சளவு கவர் பண்ணுங்க. கிளியர் ஸ்கை, அப்படியே இப்போ டஸ்ட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes இல்லை ஒரு 10 minutes அப்புறம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். இப்போ வந்து இது இங்கே வந்து மாலை 5 குவைத் நேரப்படி. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7:30, 2.5 hours வித்தியாசம். நம்மளுடைய இயற்கையினுடைய விதியில் மழை புயல் மழை காற்று சூறாவளி அப்படின்னு இந்த பக்கம் கல்ஃபில் பார்த்தீங்கன்னா குவைட்டில் இந்த மாதிரி டஸ்ட்டு, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பார்த்துடுறோம். ஸோ இந்த தடவை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு வசதியாக இருக்குது. யூஸ்வலாக நைட்லலாம் வந்துட்டு போயிடும், உங்களுக்கு தெரியாது ஒரே புயல் மணல் புயலாக புழுதியாக இருக்கும், வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கிளியர் ஸ்கையில் அப்படியே அது படுறதுனால உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஸோ இங்கே அரபு நாட்டில் இந்த டஸ்ட் ஸ்டோம் அப்படின்றது வந்து சகஜம்தான். இந்த மாதிரி மண் புழுதி மணல் காற்று இதெல்லாம் வந்து சகஜமாகவே இருந்துகிட்ருக்கு. நாங்கள் இங்கே நம்மளுடைய நண்பர்களுக்கும் தமிழர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போனாலோ இல்லை ரோட்டில் நீங்கள் போனாலோ போகும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுறது அவாய்ட் பண்ணால் கூட இது பெட்டர் தான். அதுக்கப்புறம் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸு இல்லை டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து வெளியே வராதிங்க. அப்படியே வெளியே வந்தாலும் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த டஸ்ட் ஸ்டோமை மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நம்ம டிவிக்காக மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம டிவி பார்த்திஸ்ரீ. குவைத்திலிருந்து கூப்பிடுங்க.